Hi everyone, in this video, we will talk about 11th standard exam strategy preparation tips. If you have a 12th video, you will see 11th video. Actually, one issue is that Tamil and English language is the 12th preparation strategy and 11th preparation strategy. Maybe the question answers are different. How to study, 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 how to study. And in our vision, we have to ask related question. We have to ask the question. So, this is the 12th video. That is the 11th. So, if you upload the 12th, you can upload the 12th. You can upload the language, writing skills, and reading skills. Related question எல்லாமே ரெண்டு பேருக்குமே சேமா தான் வர போகுது. அதனால இப்ப பவுபத ஒரு ப்ரோக்ராம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அந்த வேர்ட் வேற இருக்கலாம் இதுல உங்க புக்ல. பட் என்ன ப்ரோசிஜர் அதை பிரிக்கணும் என்ன விதி வருது அப்படிங்கறத எல்லாமே 12th நம்ம பார்க்கற அதே ப்ரோசிஜர் தான் 11th லயும் வர போகுது கரெக்ட்டா? சோ அப்ப நான் 12th க்கு அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் 11th ஸ்டாண்டர்ட் பாத்துக்கலாம் அப்படிங்கற சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அந்த லிங்க் நீங்க என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத அந்த லிங்க்ஸ் நான் கொடுக்கறேன். அண்ட் குருவினா சிறுவினா நடுவினா அவங்க 12th க்கு சொல்ற மாதிரி தான் நீங்க புக் பேக்ல இருக்கறத என்ன செஞ்சுக்கோங்க தரவா படிச்சுக்கோங்க. புக்கினா கடைசியா வரும்போது நம்ம அந்த கைட்ல டான் கைட்லலாம் இருக்க ஒரு சில क्वेश्चंस படிச்சா போதும். பட் புக் பேக்க நீங்க மேஜரா படிச்சிட்டாலே ஓரளவு உங்களால என்ன எல்லாம் அன்சர் பண்ண முடியும் அப்படினா ஆன்சர் பண்ணிர முடியும். ஒரு ஒரு இயலுக்கு பின்னாடியும் கொடுத்திருப்பாங்க புக் பேக் क्वेश्चंस குருவினா சிறுனா நெடிவினா அத படிச்சுக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்கோள் அப்படினு கொடுத்திருப்பாங்க. மொழித்திறன் பயிற்சி ஒரு ஒரு இயலுக்கு பின்னாடியும் மொழித்திறன் பயிற்சின்னு இருக்கும். இந்த மயங்கொலி சொற்கள் அதுக்கப்புறம் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் மரபு பிழை இது மாதிரி விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா 7 2s are 14 அந்த இதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இலக்கிய நயம்படுதல் ஒரு ஒரு செயலுக்கு கீழே அணி இருக்கும். அந்த அணி எல்லாமே அந்த 4 marks கேட்பாங்க 3 marks கேட்பாங்க. அதுக்கப்புறமா திருக்குறளில் இருக்க கொஷின் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ திருக்குறளில் இருக்க ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸு சேர்த்து படிச்சிருங்க. நெடுவினா குறிவினா சிறுனா எது இருந்தாலும் சேர்த்து படிச்சிருங்க சரியா? ஸோ புக் பேக்கை ஃபஸ்ட் நல்லா தரவு பண்ணிடணும். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 4 இயல் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஐடியாஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 to 6 படிச்சு வச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப். அண்ட் திருக்குறள் நீங்கள் சாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா மற்ற செயல் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை திருக்குறள் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 4 அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நெடுவினா இருக்குது. ஒரு ஒரு உரைநடை செயல் இதுக்கு ஒரு இயலுக்கே ஒன்று தான் இருக்குது. ஒரு ஒரு செயல் ஒரு ஒரு உரைநடைக்கு ஒரு நெடுவினா இல்லை ஒரு இயலுக்கே ஒரு நெடுவினா தான் இருக்குது. செயலில் ஒன்று உரைநடை ஒன்று துணைப்படம் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 8 நெடுவினா செயலில் இருக்குது 8 உரைநடையில் இருக்குது 8 திருக்குறள் துணைப்படத்தில் இருக்குது துணைப்படத்தில் இருக்குது. அந்த துணைப்படத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கதை இருக்கும். அண்ட் செயல் உரைநடையிலையும் சிலது ஓன் கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ கதை மாதிரி இருக்கிறதெல்லாம் துணைப்படத்தை கண்டிப்பாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கதை மாதிரி இருக்கிறதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சரியா? அண்ட் நெடுவினால் படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு குருவினா சிறுவினால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சிறுவினா குருவினால் படிக்கிறத வச்சு டெவலப் பண்ணி நெடுவினா எழுத முடியும். ஸோ ரெண்டுமே ஒரு மேட் ஃபார் இச் அது மாதிரி இதை படித்தா இதை எழுதலாம் இதை படித்தா இதை எழுதலாம் ஒரு சில விஷயங்கள்ல சரியா? ஸோ அதனால் படிக்கும்போது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு என்ன செய்யுங்க படிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் மனப்பாட பகுதி ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன செஞ்சிடணும் படித்து எழுதி பார்த்துருங்க அதில் மார்க் போயிடவே கூடாது சரியா? ஸோ மற்ற விஷயங்கள் 12th போட்ட ஜென்ரலான அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வீடியோஸில் லிங்க் கொடுக்குறேன். எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிற ப்ரெசன்டேஷன் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ நீங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.